ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டமே படாமல் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஹோம்மேட் சமோசா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இதுக்காக நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கையை விட்டு நல்லா பெசரி எடுத்துக்கலாங்க. அப்போ நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ இதோட நம்மளுக்கு வந்து உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தலை இதை போட்டு நல்லா கை வச்சு கலந்துக்கலாங்க. இப்போ எல்லா பக்கமும் நம்மளுக்கு ஈவனாக அந்த உப்பு காரமெல்லாம் பிடிக்கும். இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இது ஊறிட்டு இருக்கட்டும். நான் ஏற்கனவே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே மைதா மாவு வந்து இந்த அளவுக்கு வந்து நான் தண்ணி உப்பும் போட்டு நல்லா பெசரி பாருங்க, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா அடித்து வந்து பெசரி வைக்கணுங்க. ஒரு மணி நேரம் நல்லா மூடி வச்சிடணும். அப்போ தான் நம்மளுக்கு சமோசா வந்து மேலே நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணதை நான் பால் சின்ன சின்ன பாலாக வந்து உருட்டி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம தின் லேயராக ஒரு ஷீட் மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாங்க. இதை விட நீங்கள் சமோசா ஷீட் கிடச்சதுன்னா நீங்கள் அதில் கூட பண்ணலாம். இது ஹோம்மேடுங்கிறதுனால நான் எல்லாமே நானே இதை பண்ணியிருக்கேன். ஆனால் சிம்பிளாக தான் இருக்கும். நம்மளுக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும், ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் கிடையாதுங்க. இது ரொம்ப மெனக்கெட்டு நம்ம ஷேப் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு அன்னைவனாக நம்ம தேய்ச்சி எடுத்துட்டா போதும். ஆனால் ஷீட் மட்டும் நல்லா தின்னாக இருக்கணும். இதை நல்லா தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு திருப்பு, இந்த பக்கம் ஒரு திருப்பு, அந்த பக்கம் ஒரு 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 செகண்ட் மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ எனக்கு ஒரு 11 ஷீட் வந்திருக்குதுங்க. இப்போ எல்லாமே நான் வந்து இந்த மாதிரி தின்னா ஃபஸ்ட்டு தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசை தவாவில் போட்டு டக்கு டக்குன்னு எடுத்துடலாங்க. இப்போ எல்லா சீட்டும் தேய்ச்சதுக்கப்புறம் இப்போ நான் தோசை தவாவில் சும்மா ஒரு ஒரு செகண்டுக்கு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு 4 சீட்டாக வச்சு அந்த ஓரத்தில் 4 பக்கமும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரே மாதிரி ஷேப் வந்து வந்திருக்கும். இப்போ பாருங்கள், நான் ரெண்டு பக்கமும் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்ததுன்னா போதும், அவ்வளோதாங்க எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா ஷீட்டுமே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் எல்லா ஷீட்டும் வேக வச்சு எடுத்துட்டு கொஞ்சம் அந்த லைட்டாக அந்த ஓரத்தில் அனீவனாக இருக்கிறத மட்டும் நான் கட் பண்ணி எடுக்கிறேங்க. இப்போ அதை கூட நான் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ அதை ஃப்ரை பண்ண போகிறேன். ரொம்ப நம்ம மெனக்கெட்டு ஷேப் பண்ணுங்கிற அவசியம் இல்லைங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்குது. இதை ஒரு சென்டரில் வந்து ஒரு கட்டிங் கொடுத்துட்டோம்னா பாருங்கள், நம்மளுக்கு சமோசா ஷீட் ரெடி. அவ்வளோதான், 4 8 பீஸ் ஆயிடுச்சுங்க இதுலேயே. இப்போ அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சு நம்ம இதையும் வந்து ஒரு சின்ன சின்ன இதாக கட் பண்ணி நான் அப்படியே ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இதை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நீங்கள் அந்த ஃபில்லிங்கோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ அதெல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா, அதனால் எல்லாமே அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரை பண்ணி எடுத்து ஏற்கனவே நான் வெங்காயம் வந்து இந்த ஃபில்லிங்க்காக வச்சுருக்கிறோம். அதோடைய இதையும் போட்டு கையில் நம்ம க்ரஷ் பண்ணாவே போதும், நல்லா அந்த நொறுக்கி விட்டோம்னா நொறுங்கிடும். இது வெறுமனே சாப்பிட்றக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ஒரு பேஸ்ட்டுக்காக மைதா மாவை கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து வச்சுக்கலாம். ஏன்னா ஓரத்தில் வந்து நம்ம இந்த பேஸ்ட்டு வச்சு தான் நம்ம அதை வந்து ஃபில் பண்ண முடியும். இப்போ கோன் ரெடி, இப்போ அந்த ஃபில்லிங்கு ரெடி, இந்த பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஒவ்வொன்றா எடுத்து நம்ம கோன் ஷேப்பில் பண்ணி இந்த ஃபில்லிங்கை வந்து நம்ம வச்சு அப்படியே ஃப்ரை பண்ண வேண்டியதாக, டீப் ஃப்ரை பண்ண வேண்டியதாங்க. இப்போ பாருங்கள், அந்த இதெல்லாம் நான் கையில் தான் வந்து நான் நொறுக்கி விடுறேன். அந்த நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி சீக்கிரம் கையில் நம்ம நொறுக்குனாவே நொறுங்கிடும். இப்போ நம்ம கை வச்சு எல்லாம் பெசரை விட்டுக்கலாங்க. கொஞ்சம் எனக்கு ஜாஸ்தியாக தான் வந்திருக்குது, அதனால் இது டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம இந்த மாதிரி ஃபில்லிங் செய்கிறப்ப. இப்போ அந்த சமோசா ஷீட்டில் கொஞ்சமாக அந்த ஓரத்தில் 4 பக்கமும் அந்த பேஸ்ட்டை தடவிட்டு இப்போ இதை ஒரு கோன் ஷேப்பில் நம்ம வந்து மடிச்சிக்கலாம். இப்போ நான் பாருங்கள் மடிக்கிறேன். இப்போ அவ்வளோதாங்க, கோன் ஷேப்பில் வந்துருச்சு. இப்போ இதில் வந்து ஃபில்லிங் வந்து உள்ளே வச்சுக்கலாம். சிம்பிளாக ஒரு அரை மணி நேரத்துலேயே நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். மைதா மாவு மட்டும் நம்ம முதல்லையே வந்து நல்லா அடித்து பெசரி வச்சிட்டோம்னா போதுங்க. அது மட்டும்தான் கொஞ்சம் ஊறணும், மற்றபடிக்கு இதெல்லாம் வேலையே கிடையாது. இப்போ இதை வந்து அப்படியே அந்த லைட்டாக அந்த மேல் போர்ஷனில் கொஞ்சமாக அந்த மைதா பேஸ்ட்டை ஒட்டி நல்லா மடித்து விட்டோம்னா நம்மளுக்கு சமோசா வந்து ரெடி ஆயிருங்க. இப்போ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்தது பண்ணுறேங்க. இப்போ அதே மாதிரி கோன் ஷேப்பில் பண்ணிக்கிட்டு இப்போ ஃபில்லிங்கை வச்சு உள்ளே வைக்கிறேன். இப்போ அதே மாதிரி பேஸ்ட்டை வந்து நம்ம தடவிக்கலாம். சும்மா நம்ம தடவுனாவே நல்லா ஒட்டிக்கும், நம்மளுக்கு பிரிஞ்செல்லாம் எதுவுமே வராது. இது கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே வைக்க நல்லா அப்படியே டைட்டாக இறுக்கி பிடிச்சிக்கும். நம்ம அப்படியே டீப் ஃப்ரை பண்ண வேண்டியதாங்க. அவ்வளோதான், ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொன்றா நம்ம போட்டு எடுக்க வேண்டியதாங்க. சூப்பரான ஹோம்மேடு சமோசா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு எங்கள் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ரெசிபி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க, ஹோம்மேடு சமோசா. நல்ல ஹெல்த்தியானதும் கூட, நீங்கள் இந்த மழை சீசனாக இருக்கிறதுனால உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. பெரியவங்க கூட விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்டியான ஒரு சிம்பிளான ஆனியன்
ஹோம்மேடு சமோசா ரெடி. பாருங்க எல்லாமே நான் எடுத்து சர்வ் பண்ணுறேன். ரொம்பவுமே பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா